ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போடுறோம்னா, நம்ம இன்றைக்கி டிடிஎம்மில் வந்து எல்லோரும் கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு என் நல்ல எபிக் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் பற்றி கிளியராக பாருங்கள். நிறைய தப்பு பண்ணுற விஷயத்தை நான் சொல்லுவேன், கிளியராக கேளுங்க, லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே கரெக்டாக அவங்க எல்லாத்தையும் சொல்லித்தரேன். இது மாதிரி பண்ணி உங்களை அடிக்க முடியும்னு நீங்கள் நினைப்பீங்க. எல்லோரும் ஈஸியாக அடிக்கலாம். ஃபஸ்ட்டு லே அவுட் போயிடலாம். எல்லோரும் காமன் யூஸ் பண்ணுற M4 நம்ம எடுப்போம். ஓகே, நான் உங்களுக்கு எல்லாம் கிளியராக சொல்லித்தரேன், நீங்கள் ஒரு இடத்த தப்பு பண்ணுவீங்க, அதை நீங்கள் எல்லாம் திருத்திக்கலாம். ஓகே ஓகே, இப்போ வந்து க்ரிப்லேருந்து பார்க்கலாம். க்ரிப் வந்து வெர்டிக்கல் தான் எப்போவுமே, எல்லா எப்போவுமே நல்லதுன்னா வெர்டிக்கல் மட்டும்தான். வெர்டிக்கல் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அந்த ரீக்கர் வந்து ஈஸியாக கண்ட்ரோல், வெர்டிக்கல் நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். வெர்டிக்கல் தான் எப்போவுமே பெஸ்ட்டு, வெர்டிக்கல் யூஸ் பண்ணுங்கள். ஓகே கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த இதை சப்ரஸ் அந்த இடத்துல உங்களுக்கு சொல்லணும் ஒன்று. ஓகே இதே ஸ்டெப் மூலம் எக்ஸ்டெண்டு குயிக் ட்ராம் மேக் எடுங்க. எக்ஸ்டெண்டு குயிக் ட்ராம் மேக் பிக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டாக். ஓகே ஸ்கோப்பில் நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கோப்பில் இது என்ன, அது என்ன தப்புன்னா, நீங்கள் சிட்சஸ் போடுறீங்க நிறைய பேர். சிட்சஸ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, லாங் நல்லா அடிக்கும், ஷார்ட் டைம் எல்லாத்தையும் ஓடனா டக்குன்னு ஸ்கோப்பில் அடிக்கும் போது உங்களுக்கு மிஸ் ஆயிரும். அதனால் எப்போவுமே ரெட் டாட் போடுறது நல்லது, நீங்கள் ரெட் டாட் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேயா, ரெட் டாட் போட்டு லாங்கும் அடிக்கலாம், நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிங்க லாங்கும் ஈஸியாக அடிக்கலாம். ரெட் டாட் ட்ரை பண்ணுங்கள். ஓகே எல்லோரும். அடுத்து நம்ம சப்ரஸரில் பார்க்கலாம். ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ரஸர்லாம் போடணும், சப்ரஸர் போட்டு தப்பு சரியா. இது அதாவது சப்ரஸர்னா உங்கள் புல்லட் வந்து நீங்கள் செதறாக கொஞ்சம் விரியாமல் இருக்கும் அந்த எய்மு, ஆனால் அது வந்து புல்லட் கரெக்டாக படாது. நீங்கள் வந்து காமன் செட்டர் போட்டிங்கன்னா புல்லட் கரெக்டாக இனிமேல் பாயிண்ட் பண்ணுறது போய் கரெக்டாக படும். அதனால் காமன் செட்டர் போடாதான் எப்போவுமே நல்லது. இப்போ லாங் இருந்தால் கூட நீங்கள் ஸ்கோப் பண்ணாமலே நீங்கள் அடித்தா இனிமேல் ஹிட் கரெக்டாக போடும். ஓகேயா, நான் இவ்வளோ தப்பு பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ தான் பார்த்தேன் என்னடா M4லாம் பவர் இல்லையான்னு பார்த்தா அப்போ தான் தெரிஞ்சுது நான் இது பண்ணாமல் பண்ணிகிட்டு இருந்துருக்கேன். நிறையவே தெரியாது, இதை ட்ரை பண்ணுங்க, இதான் முக்கியமானது. இப்படி போய் நீங்கள் ஈஸியாக அடிக்க முடியும். அப்படி முடியலைனா நீங்கள் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் உங்கள் ஸ்டைலை. ஓகே வேறு எதுவும் சொல்ல விரும்பலை. ஓகே மீண்டும் பார்த்து சந்திக்கலாம். ஓகே பாய்.